இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. திரும்பி பார்த்தான்
எது வந்தாலும் தாங்கிடுவே. நேஷனல் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்து கொண்டிருந்த குணா ஒரு மத்தியான வேளையில் தன்னுடைய வாலிப வயதை திரும்பி பார்த்தார். கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. தன்னுடைய அப்பாவுக்கு 1000 நன்றிகள் செலுத்தினான். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த குணாவை அவருடைய தகப்பனார் எப்படியாவது நல்ல முறையில் படிக்க வைக்க மிகுந்த ஆவலுள்ளவராக காணப்பட்டார். ஆகவே மிகவும் கடின உழைப்பு உழைக்க ஆரம்பித்தார். அப்படியாக நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். குணாவோ கொஞ்சம் விளையாட்டு புத்தி. ஆகவே அப்பாவின் உயர்ந்த எண்ணத்தை அவன் கணக்கில் எடுக்கவில்லை. வயது ஆக ஆக விளையாட்டும் ஏறிக்கொண்டே போனது. எத்தனையோ முறை அன்பாக சொல்லி பார்த்தும் அது அவன் மனதுக்குள் செல்லவில்லை. பெத்த மனசு பித்து, ஆனா பிள்ளை மனசு கல்லு என்ற பழமொழிப்படி எல்லாம் அவன் மனதை இன்னும் கல்லாக்கியது. ஒருநாள் அப்பா மகனை பிரம்பால் கண்டிக்க ஆரம்பித்தார். அவன் ஓ என்று அழ ஆரம்பித்தான். சிறிது நேரம் அவன் முகத்தையே பார்க்காத அப்பா ஓரக்கண்ணால் எட்டி பார்த்தார். பெற்ற மனது அல்லவா, அப்படியே உடைந்து போனார். மகனை கட்டி அணைத்து கொண்டார். இரண்டு பேர் கண்களிலும் கண்ணீர். எல்லாமே உன் நன்மைக்குதாண்டா என்றார். எப்படியோ அன்றையிலிருந்து குணாவுக்கு பொறுப்பு வந்தது. படித்து ஆளானான், பட்டங்கள் பெற்றான், பணியிலும் அமர்ந்தான். அதை நினைத்துதான் கண்ணீர் மல்கியது. அன்று என் அப்பா சிச்சிக்காமல் இருந்திருப்பாரேயானால் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருந்திருப்பேனே என்று எபிரேயர் 12:8 சொல்லப்பட்டிருப்பது போல் இருந்திருப்பேன். எனக்கு அருமையானவர்களே, அநேக முறை நம்முடைய பரமத்தகப்பன் நம்மை சிட்சித்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார் என்று எபிரேயர் 12:10 கூறுகிறார். ஏசாயா 1:25 நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் சாயத்தையெல்லாம் நீக்குவேன் என்று கூறுகிறார். இதை மறந்து அநேக நேரம் நாம் சோர்ந்து போகிறோம். எப்பொழுதெல்லாம் அவர் நம்மை சிட்சிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை அணைக்கிறார், அதிகமாக அன்பு கூறுகிறார், நம்மை சீர்திருத்துகிறார். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரனுண்டோ என்று எபிரேயர் 12:7 கூறப்பட்டிருக்கிறது. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று எபிரேயர் 12:11 கூறுகிறது. ஏறி வந்த படிகளெல்லாம் யோசித்து பாருங்கள். இயேசு உங்களுக்கு நல்லவராகவே இருந்தார் அல்லவா? அவருக்கு நன்றி செலுத்தி மகிழுங்கள். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.
கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். இன்றே புறப்படு, விடுவித்த இயேசுவே.
விசேஷமாய் அறிவிக்கவே சமாதானத்தை கோரும் நற்கிரியை சுவிசேஷமாய் அறிவிக்கவே தூசியை உதறிவிட்டு எழுந்திடுங்கள் கடைசி கால எச்சரிப்பை சொல் சுவிசேஷம் சொல்ல புறப்படுவோம் இன்றே புறப்படு இன்றே புறப்படு சுவிசேஷம் சொல்ல புறப்படுவோம் எழுந்திடு எழுந்திடு சியோனே உன் வல்லமையின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளு வருகையின் காலம் நெருங்கிடுதே வல்லவராம் இயேசுவிடம் சேர்ந்திடுவோம் கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6:27. மத்தேயு 6:27. இயேசு கிறிஸ்து கூறுகிறார், கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் என்று சொல்லி. ஆம் அன்பு நேயர்களே, இந்த கேள்வியை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் கவலைப்படுகிறதுனாலே நம்முடைய சரீரத்தின் அளவு கூடுகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வருகிறதா? கவலைப்படுவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? முதலாம் உலகப் போரின் போது பிரான்ஸ் வீரன் ஒருவன் போர்க்களத்தில் கவலைப்படாமல் கலங்காமல் இருப்பது எப்படி என்பதற்கான வழிமுறையை நன்கு அறிந்திருந்தான். அது என்னவெனில், யுத்தத்தில் முன்வரிசையில் நிற்க வேண்டும். ஏனெனில் முன்வரிசையில் நிற்கும் பொழுது இரண்டில் ஒன்று நடக்கும். ஒன்று, ஆபத்து வரும் அல்லது ஆபத்து வராது. அப்படி ஆபத்து நேர்ந்தால் இரண்டில் ஒன்று உறுதி.
வழிநடத்தி அருள வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.